வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒருமை பன்மை அப்படின்னா என்ன. ஒருமை பன்மை அப்படின்னா என்ன? ஒரே ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா ஒருமை. பன்மை அப்படின்னா நிறைய பொருள் இருக்கு அப்படின்னா அது என்னது? பன்மை, ஒன்றை குறிப்பது ஒருமை. ஒன்றுக்கும் மேற்பட்ட பலவற்றை குறிப்பது பன்மை. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? யானை பாருங்க, ஒரே ஒரு யானை இருந்தா யானை. யானைகள், நிறைய யானைகள் இருக்கும்போது என்ன சொல்லணும்? யானைகள். ஒரே ஒரு கிளி இருந்தா கிளி. அவ்வளோதான். நிறைய கிளிகள் கூட்டமாக இருந்தால் என்ன சொல்லணும்? கிளிகள். அடுத்தது ஒரே ஒரு இலை, ஒரே ஒரு இலை இருந்தால் இலை அப்படி சொல்லணும். நிறைய இலைகள் இருக்கும்போது இலைகள் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பட்டம், கைட், காத்தாடி. ஒரு பட்டம், ஒன்றே ஒன்று இருக்கும்போது பட்டம் அப்படின்னு சொல்லணும். நிறைய பட்டம் இருக்கும்போது என்ன சொல்லணும்? பட்டங்கள். இங்கே பாருங்க, எப்பவுமே காயில் காயில் சேர்த்தா பன்மைன்னு நம்ம நினச்சிட்ருப்போம், அப்படி கிடையாது. இதுக்கும் ரூல்ஸ் இருக்குது. எப்படி இங்கிலீஷில் வந்து சிங்குலர் ப்ளூரல் எழுதும் போது ஒய் வந்து ஐஇஎஸ் போடணும் அப்படிலாம் இருக்கோ, தமிழ்லேயும் அந்த மாதிரி ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்குது. பட்டம் இம்ம அப்படின்னு வரும்போது அந்த இம்மை எடுத்துட்டு இங்கு கா இல் போடணும், சரிங்களா? அடுத்தது புத்தகம், ஒரு புத்தகம் இருக்கும்போது புத்தகம் சொல்லணும். நிறைய இருக்கும்போது புத்தகங்கள். இதுலேயும் பாருங்கள், இம்ம இருக்கா, அந்த இம்மை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணும்? இங்கு கா இல் சேர்த்துருக்கோம். அடுத்தது வண்ணம், வண்ணம்னா ஒரே ஒரு கலர், ஒரே ஒரு நிறம் இருக்கும்போது வண்ணம் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய நிறங்கள் இருக்கும்போது வண்ணங்கள். இதிலையும் இம்மை எடுத்துட்டு எங்கு கா இல் போடுறோம். அடுத்தது செடி, ஒரே ஒன்றே ஒன்றே ஒன்று, ஒரே ஒரு செடி இருக்கும்போது செடி அப்படின்னு சொல்லுவோம். நிறைய இருக்கும்போது செடிகள். அடுத்தது மேசை, ஒரே ஒரு டேபிள் இருக்கும்போது மேசை அப்படின்னு சொல்லுவோம். நிறைய இருக்கும்போது மேசைகள். அடுத்தது ஒரு மீன் இருக்கும்போது மீன், நிறைய இருக்கும்போது மீன்கள். ஒன்று ஒரு மரம் இருக்கும்போது மரம், நிறைய இருக்கும்போது மரங்கள். ஒரு ஆடு இருக்கும்போது ஆடு, நிறைய இருக்கும்போது ஆடுகள். ஒரே ஒரு சட்டை இருக்கும்போது சட்டை, நிறைய இருக்கும்போது சட்டைகள். ஒரே ஒரு காய், இங்கே குடமிளகாய் மட்டும் இருக்குது, அப்போ காய்னு சொல்லுவோம். நிறைய கேரட், பீன்ஸ், அவரைக்காய், எல்லாம் இருக்கும்போது காய்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பல், ஒரே ஒரு பல் இருக்கும்போது பல், நிறைய இருக்கும்போது பற்கள். எப்பவுமே காயில் அப்படி தான் போடுவோம் நம்ம. இல் வரும்போது இல்லை எடுத்துட்டு இர் போடணும், அதுக்கப்புறமா காயில் நம்ம எப்போதும் சேர்க்குற மாதிரி சேர்க்கணும். எந்த இரு சேர்க்கணும் அப்படின்னு பாருங்கள், எந்த இரு சேர்க்குறோம்? நம்ம சொல்லுவோம் பெரிய இரு, சின்ன இரு அப்படி தான் சொல்லுவோம் இல்லையா? என்ன இரு சேர்க்குறோம் அங்கே? என்ன இரு சேர்க்குறோம் பாருங்கள். வல்லின இரு சேர்க்கணும்னு சொல்லணும். பெரிய இரு, சின்ன இரு அப்படின்லாம் சொல்லக்கூடாது, சரியா? அடுத்தது வண்டி, ஒரு வண்டி இருக்கும்போது வண்டி, வண்டிகள் நிறைய இருக்கும்போது வண்டிகள். மாதம், மாதங்கள், ஒரு மாதம். தமிழ் இது என்ன மாதம்? ஆனி மாதம் இல்லையா? சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும் மாதங்கள் என 12 மாதம் இருக்குது. அடுத்தது பம்பரம், ஒரு பம்பரம் இருக்கும்போது பம்பரம், நிறைய இருக்கும்போது பம்பரங்கள். அந்த மாதங்கள் அது கொஞ்சம் இதுவாக இருக்குது, பார்த்துக்கோங்க. பாயும் பாரா இங்காயில் பம்பரங்கள்.
ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம், ஒருமை பன்மை சொற்கள் பார்த்தோம். எல்லாத்துலேயும் ஒருமையிலேருந்து பன்மை மாற்றும் போது காயில் சேர்க்கணும்னு சொன்னேன். ஒரு சில வார்த்தைகளுக்கு மட்டும் இம், புத்தகம், மாதம், இங்கெல்லாம் இம்மை எடுத்துட்டு இங் காயில் சேர்க்கணும். பல் இருந்தால் பற்கள், வல்லின இரு சேர்த்து காயில் சேர்க்கணும். அந்த மாதிரி பார்த்தோம் சரிங்களா. நன்றிம்மா.